வெல்கம் டு அனா பைசா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிஐடி நகரில் ஒரு 2 BHK ரெசிடென்ஷியல் ஆர் கமர்ஷியல் ஃப்ளாட். ஏன் அப்படி ரெசிடென்ஷியல் ஆர் கமர்ஷியல் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த வீடு ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா ரெண்டு வழி இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும், தென் நார்மலாக ஃப்ளாட்ஸ்குள்ளே ஒரு மாதிரி ஒரு வழியும் இருக்கும். ரெசிடென்ஷியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நான் ஆஃபீஸ் அதுக்கு எதாவது வாடகை விட போகிறேன் அப்படின்னா கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். டோட்டல் யூடிஎஸ் ஐ மீன் பில்டப் ஏரியா பார்த்திங்கன்னா 870 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா, யூடிஎஸ் வந்து 351 ஸ்கொயர் ஃபீட். இது வந்து ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இருக்குது. நந்தனம் பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கி நடந்தே வந்துடலாம், இறங்கி ஒரு ஹார்ட்லி 1 or 2 minutes வாக்கில் தான் இருக்குது இது. இப்போ டி நகர்லேருந்து நீங்கள் வந்து மவுண்ட் ரோடு வரும்போது ஒரு லெஃப்ட் வரும், அந்த லெஃப்டில் மெயின் ரோட்லேயே இருக்கும் இந்த வீடு. ரெண்டல் ஸ்கோப் பார்த்தீங்கன்னா 25 to 30 வந்து ஈஸி. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஹாலில் ஏசி பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கும், அண்ட் மெட்ரோ வாட்டர் எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது. இப்போ நியர்பை பெரிய ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்குது. இதுதான் நான் சொன்ன அந்த ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ். இந்த வழியாக வந்தால் இது பூஜை ரூம் இது. ஸோ இது வந்து ஒரு சின்ன பூஜை ரூம். வுட் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க, ஸோ வுட் ஒர்க் நீங்கள் எதுவும் பண்ணணுன்னு அவசியமே இல்லை. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆஃபீஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மெயின் ரோடு. நீங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த மெயின் ரோடு. இந்த ரோடு போய் ரைட்டு திரும்பினா உங்களுக்கு மவுண்ட் ரோடு. எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த மவுண்ட் ரோடில் அந்த டோட்டல் கேஸோ ஏதோ ஒன்று இருக்கும், அதுக்கு பின்னாடி தான் வரும் இந்த லொக்கேஷன். இது ஹாலு, பழைய மொசைக் இதில் தான் போட்டிருக்காங்க. பில்டிங் ஏஜ் ஒரு 15 இயர்ஸ் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இங்கே ரீசேல் வேல்யூ பார்த்தீங்கன்னா அரவுண்டு 80 lakhs, ஒரு ஃப்ளாட்டோ வந்து 80 lakhs அப்படி போகுது. ஸோ இது ஐ வுட் சே இது வந்து நல்ல ஒரு ப்ரைஸு, 62 lakhs அப்படின்றது. ஸோ கொஞ்சம் இமீடியட்டாக விற்கணும் அப்படின்றதுனால கொஞ்சம் விலை குறைச்சி கிடைக்குது. இந்த வுட் ஒர்க்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இங்கே டிவி இதெல்லாம் வரும். இது ஒரு பெட்ரூம், இதில் இந்த ஃப்ரண்ட்டு சின்னதாக ஒரு பால்கனி இருக்கும். இது ஏசி பாயிண்ட்டு, வுட் ஒர்க் எல்லாமே இருக்குது. பெயிண்டிங் கொஞ்சம் பண்ணுற மாதிரி இருக்கும், பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இது ஸ்மால் பால்கனி. ஸோ இது ரோட் சைடு, இது சின்ன ஷெல்ஃப் இருக்குது. இப்போ நியர்பை ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்குது, கேவி, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய நல்ல நந்தனம் வயசு கிரவுண்டு வந்து பக்கத்துலேயே இருக்கும், YMCA ஸ்விம்மிங் பூல் இஸ் நியர்பை. இதுதான் அந்த ஃப்ரண்ட் வழி. ஸோ இந்த வீடோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 62 lakhs சொல்கிறாங்க. நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனல் பார்க்குறது வந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி அடுத்தடுத்து ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், யூ கேன் வாட்ச் அ ப்ராப்பர்ட்டி. நான் இந்த வீடியோவிலேயே என் நம்பர் கொடுத்துருக்கேன். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு சீ திஸ் ப்ராப்பர்ட்டி ஆர் பை திஸ் ப்ராப்பர்ட்டி, ப்ளீஸ் கால் மீ. இல்லை எனக்கு வேறு எதாவது ஏரியாவில் ஏதாவது ரெசிடென்ஷியல் அப்பார்ட்மெண்ட் ஆர் இண்டிவிஜுவல் ஹவுஸ் வேணும் அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் இந்த கமெண்ட் பாக்ஸ். நான் அந்த ஏரியாவில் வரும்போது ஐ வில் டெஃபினெட்லி கீப் யூ போஸ்டட். இது மாஸ்டர் பெட்ரூம், இதுலேயே வந்து அட்டாச்ச்டு பாத்ரூம் வரும். இந்த 2015 ரேஞ்ச்லலாம் பார்த்தீங்கன்னா கூட இந்த இடத்துலலாம் தண்ணி நிற்கவே இல்லை. ஸோ இது ஒன் ஆஃப் த ப்ரைம் லொக்கேஷன். போத் ரெசிடென்ஷியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடை, சப்டியூ. ரெண்டல் ஸ்கோப் பார்த்திங்கன்னா நாட் லெஸ் தேன் 25,000 கீழே இல்லை. ஸோ நல்ல ஒரு ரெண்டல் இன்கம்மாகவும் இருக்கும். If you are moving in, ready to, position is vacant. ஏன்னா செல் பண்ணுறதுனால அவங்க டெனண்ட்டில் வேகேட் பண்ணிட்டாங்க. ஸோ வாங்கினா இம்மிடியட் பொசிஷன். பில்டிங் வந்து உங்களுக்கு வந்து ஒரு என்ட்ரன்ஸ் வந்து நார்த் ஃபேஸிங்கும், இன்னொரு என்ட்ரன்ஸ் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கும். ஸோ உங்களுக்கு எப்படி வாஸ்துவோ அதை யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது.
இது வந்து நார்த் ஃபேஸிங். அந்த கேட்டை நான் இப்போ காமிச்சேன் இல்லைங்களா, அது வந்து நார்த் ஃபேஸிங். இன்னும் இது ஹாலில் இருக்க பாத்ரூம் டாய்லெட். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ப்ளீஸ் கால் மீ. மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.